ஐபிசவர்களுக்கு வணக்கம். வணக்கம் தாயட நிகழ்ச்சிக்குள் வரவேற்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மண் தேடி பயணித்துக்கப்படுகின்ற எங்களுடைய நிகழ்ச்சி இன்றைய நாளிலே கிழக்கு மாகாணத்துக்கு வந்திருக்கிறது. பொத்துவில் மண்ணிலே இன்றைய நாளில் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். பொத்துவில் தமிழர் மண்ணிலே மிக முக்கியமான ஒரு மண்ணாக இருக்கிறது. தமிழர் தாயகத்தினுடைய கிழக்கு எல்லை கிராமமாக இருப்பது கூட இந்த பொத்துவில் மண் தான். இந்த பொத்துவில் மண்ணிலே பூர்வீகமாக வாழ்ந்திருக்கின்ற தமிழ் மக்கள் இன்று தங்களுடைய நிலங்களை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பகுதியிலே பெரும்பான்மையாக இருக்க வேண்டிய மக்கள் இப்பொழுது இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. குறிப்பாக பொத்துவில் நகரத்துக்கு வெளியில்தான் தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இங்கு நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த மக்கள் இன்னமும் தங்களுடைய நிலங்கள் சார்ந்த விடயங்களிலும் தங்களுடைய வாழ்வியலுக்காகவும் போராடி கொண்டு இருக்கிறார்கள். பல்வேறுபட்ட ரீதியாக அவர்களுடைய நிலங்கள் இழக்கப்படுகிறது. ஒன்று ஆக்கிரமிப்பின் அடிப்படையில் இழக்கப்படுகிறது, இன்னொன்று அவர்களுக்கே சொந்தமான நிலங்கள் அவர்களுக்கு வழங்கப்படாமல் அபகரிக்கப்படுகிறது என்று சொல்லி பல்வேறுபட்ட பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனைகளை தான் இன்றைய நாளிலே இந்த வணக்கம் தான நிகழ்ச்சி உங்களுக்கு பதிவு செய்ய போகின்றது. மிக முக்கியமான தமிழர்களுடைய பூர்வீக நிலங்களை நோக்கி நாங்கள் இன்று பயணப்படுகின்றோம். வாருங்கள். வணக்கம் தான நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் இருக்கின்ற இந்த பகுதியானது சிங்காமம் கிராமத்தினுடைய ஒரு முக்கியமான குளமாக இருக்கிற இந்த மயிலங்குளத்தில் தான் நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். இந்த குளமானது உருவாக்கப்பட்டிருக்கிற குளமாக இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் எம் சி கனகரன் அவர்களுடைய காலப்பகுதியிலே அவரால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற கிராமங்களில் ஒன்று தான் இந்த சிங்காமம் கிராமம். அந்த கிராம மக்களுக்காக உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த குளம் அவரால் உருவாக்கப்பட்டது. அவர் தன்னுடைய தந்தையாருடைய பெயரில் இந்த குளத்தை உருவாக்கியிருக்கிறார். இந்த மயிலங்குளத்திலிருந்து மக்கள் நீரை பெற்று சிறுபோகங்களிலே குறிப்பாக இந்த நெற்காணிகளிலே பயிற்சி செய்கின்ற செயற்பாடுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் அதிகமாக இந்த குளத்தினாலே பயன்பெறுகின்ற மக்கள் இந்த நீரே பின்னால் இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற மக்களாகத்தான் இருக்கின்றார்கள். பெருமளவிலே அவர்கள் இன்னமும் அந்த நன்றியோடு இந்த குளத்தின் பயனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது அவரால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த கிராமம், இந்த கிராமம் தொடர்பான ஏனைய விடயங்களையும் சமகாலத்தில் அவர்கள் எதிர்கொள்கின்ற விடயங்களையும் தான் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகின்றோம். பாருங்கள். எண்பத்தி ஓராம் ஆண்டிலிருந்து நிரந்தரமாக நாங்கள் தமிழ் குடும்பம் ஒரு 40 குடும்பம் இருக்கிறோம். ஆனால் இந்த 40 குடும்பத்துக்கும் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. நிவாரணமோ இல்லாட்டி எது சரி சாமான் ஜாக்கெட்டு இதுவரையும் ஒன்றும் கிடையாது. டிஎஸ்ஓபிசிலையும் ஆள் பார்த்து அவங்களோட ஆட்களுக்காக கொடுக்குறாங்க. இந்த தமிழ் சனங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கே கொஞ்சம் பேர் எங்களோட பிள்ளை காளிகள் இருக்காங்க. இந்த கல்யாணம் முடித்தவங்களுக்கு ஊடும் இல்லை வளவும் இல்லை, ரோட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வசதியை செஞ்சு கொடுங்க. எனக்கு உண்மையிலேயே நான் 34 வருஷம் எனக்கு நிரந்தரமாக ஒரு ஊடு இல்லை. நான் சும்மா ஒரு இதோட கேவலம் ஒரு குடியில் தான் கிடக்கிறேன். எந்த மாதிரியான தொழில்கள் ஐயா? ஏன் ஒரு தொழிலும் இல்லை. நான் 74 வயசு. இப்போ எனக்கு தொழில் செய்யக்கூடிய ஊர் மக்களுடைய தொழில்நிலைமை கூலி வேலை தான். நீங்கள் கூப்பிட்டா உங்ககிட்ட 10 ரூபாய்க்கு வேலை செய்கிறாங்க, அவங்ககிட்ட 10 ரூபாய்க்கு வேலை செய்கிறாங்க. அப்படி தான் இந்த கிராமத்தில் உள்ளவங்க. இந்த கிராமம் வந்து நல்ல ஒரு நெல் வயல் கூட இருக்கிற மாதிரி இருக்கு ஐயா. இதில் நீங்கள் அதாவது இந்த தமிழாக்களுக்கு இது வெள்ளாமை காணி எங்கேயும் கிடையாது. இருந்த பூமியெல்லாம் அவங்க அவிச்சு எடுத்துக்கிட்டாங்க முஸ்லீமாக்கள். அதை கேட்க பார்க்க ஆள் இல்லை. தட்டி கேட்குறதுக்கு எங்களுக்கு யாரும் கிடையாது. கருணா வந்தார், அவர்கிட்ட சொன்னேன், அவரும் இந்த பார்க்குறேன்னாரு. அவ்வளவு தான், இதுவரையில் எதுவும் நடக்கலை. எங்களுக்கு
எங்களுக்கு இப்போ கரண்ட் வசதி முக்கியமாக தேவை. ஏன்னு சொன்னால் நாங்கள் வேத்த மத ஆக்களுக்குள்ள தான் இருக்கிறோம். இருக்கக்குள்ள அவங்களோட வாங்கோலியில் தான் நாங்கள் காலையில் எழும்புறதோ எங்களுக்கு எந்த ஒரு பீக்கரோ கரண்டோ இருக்குமான்னு சொன்னால் நாங்களும் எங்களோட பக்தியோடு எழும்பி நாங்கள் எங்களோட வீட்டு வேலையை செய்யக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருக்கும் மனதுக்கோ நம்மள சாமியோ இது கேட்குதுன்னு சொல்லி எங்களுக்கு அதுக்கான உதவிகளையும் நீங்கள் செய்யணும். மக்கியது நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமையில் வந்தால் மழைன்னு சொன்னால் கீழே இருக்கிறதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் அருவறுப்பு மாதிரி என்னடா அப்போ நம்ம ஈரத்துக்குள்ளே அரிக்கிறேன்னு சொல்லி குழந்தை பிள்ளைகளையும் நாங்கள் எடுத்துகிட்டு வாடுறேன். எடுத்துகிட்டு வந்தால் பிள்ளைகள் ஓடி ஆடி விளையாடி கேளாது. கோயிலண்டக்குள்ள ஒரு இதாக அரிக்கணும். மாடுகள் வந்து இரவையில் இதுக்குள்ளே தான் தங்குது. ஒரு வேலி இல்லை. எங்களுக்கு உங்களால் ஏண்ட உதவி கரண்டும் எங்களுக்கு இதுக்கு சுற்றி வர நீங்கள் பார்த்தா இப்படி இருக்குது. தண்ணி வந்து தேங்கி நிற்கிது. தண்ணி இல்லாமல் எங்களோட பிள்ளையார நல்ல அழகாக படுத்தி தருவீங்கன்னா இந்த ஊர் இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு. முந்தைய விட இந்த ஊர் நான் வந்த புதுசிலெல்லாம் இந்த ஊர் சரியான மோசமாக இருந்தது. இப்போ நல்ல அழகாக நல்ல இதாக இருக்குது. மதிப்புக்குரிய ஊராக இருக்குது. நம்மளோட தமிழாக்களுக்குன்ற ஒரு மதிப்பாக இருக்குது இந்த ஊர். இந்த கோயில் வந்ததுக்கு பிறகு இல்லாத முகத்துலேயும் திருநீரும் பொட்டும் அழகாக இருக்கிறாங்க. இதை நீங்கள் பெருப்பிச்சு தருவீங்கன்னு சொன்னால் இன்னும் இந்த மக்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. அதான் எந்த கோரிக்கை. நீங்கள் ஏழுமண்டு சொன்னால் இந்த உதவியை செஞ்சுதாங்க எங்களுக்கு. வணக்கம். நாங்கள் இந்த செங்காவத்தில் இப்போ கன காலமாக வாழ்ந்து வரோம். நான் இந்த செங்காவத்து மண்ணை மிரிக்கக்குள்ளே எனக்கு சற்றா 7 வயசு. 7 வயசு வரையும் இதுவரையும் நான் வாழ்ந்துதான் மறந்தேன் செங்காவத்தில். நாங்கள் எங்களுக்கண்டு சொந்த தொழில் எதுவுமே இல்லை. எங்களுக்கு ஒரு கோவில் இல்லை. எங்களை பிள்ளையில ஒரு கோவிலுக்கு போகணும்னு சொன்னால் 100 ரூபா 200 ரூபா கொடுத்து கோவிலுக்கு போகணும். அதாவது இந்த கோவில் இப்போ எங்களுக்கு ஒரு சின்ன கோவில் ஒன்று வந்திருக்கு. கோவிலில் இந்த ஒழுங்கான இதுகள் இல்லை எங்களுக்கு. இப்போ தண்ணி நிற்கிது கோவிலில். எங்களுக்கு கொஞ்சம் மண் ஏற்றி இந்த கோவிலை கொஞ்சம் எங்களுக்கு எனக்கு தரணும். அடுத்தது வந்து இந்த அடிச்சிருக்கிற இது வந்து அந்த பலகையெல்லாம் இதெல்லாம் இறந்து போய்த்து. இப்போ இந்த இறந்த தண்ணி நின்று இது அடியால் முறிஞ்சிச்சேன்னு சொன்னால் எல்லாம் கீழே விழுந்துடும். விழுந்தால் ஒன்றுமே செய்யலை அது எங்களுக்கு. அதை கொஞ்சம் எங்களுக்கு தயவு செஞ்சு இந்த கோவிலை கொஞ்சம் எங்களுக்கு திருத்தி தரணும். குடிநீர் இல்லை எங்களுக்கு. குடிநீர் வந்து 2 கிணறு வந்திருக்கு. 2 கிணத்துலேயும் உப்புச்சவர் சரியான கோடை டைமுக்கு பவுச்சர தண்ணி கொண்டு வராங்க. ஒரு பூலி இல்லாட்டி 2 பூலி தருவாங்க. அது எங்களுக்கு காணாது. இப்போ ஒரு வீட்லேயும் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் இருக்குது. மற்ற இதுகளுக்கு போகிற பிள்ளைகள் இருக்குது. சாப்பிட்ற சாமிஞ்சிடம் தண்ணிகள் காணா எங்களுக்கு. அதால் எங்களுக்கு 2 குழாய்க்கிணறு அமைச்சு தரணும். நீங்கள் இந்த தொழில் வாய்ப்பு இல்லை. தொழில் வாய்ப்புன்றது எல்லாம் அந்த வெள்ளாமை காணி எல்லாம் வேறாக்கள்றதான். எங்களுக்கு அண்டு எதுவுமே இங்கே ஒரு 1/2 ஏக்கர் பூமியும் எங்களுக்கு சொந்த பூமி இல்லை. அப்போ நாங்கள் இதுகளில் இப்படி அவங்கள்ட்ட கூலி தொழில்களுக்கு போய் இப்படி கஷ்டமான குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டு வரோம். இப்போ வந்து நாங்கள் ஒவ்வொரு 1/2 ஏக்கர் 1/2 ஏக்கர் சேனிகள் வெட்டியிருக்கிறோம். எங்களுக்கு அதில் ஒரு குடில் அமைச்சு கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்பும் எங்களுக்கு இல்லை. இப்போ நாங்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் நான் சன்னங்கள் எல்லாரும் அப்படித்தான். சில சில ஆக்கள் இந்த முஸ்லீம் ஆக்கள்கிற வீட்டுகள்லாம் இருந்து வாழ்ந்து கொண்டு வராங்க. எங்களுக்கு தொழில் வாய்ப்பு இல்லை. எங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் வாய்ப்புன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு வேணும்னு சொன்னால் எங்களுக்கு செஞ்சு தரோம். நீங்கள் இப்போ ஒரு ஆடு வளர்க்குறாலும் இல்லாட்டி ஒரு மாடு வளர்க்குறாலும் இல்லாட்டி கோழி வளர்க்குறாலும் இல்லாட்டி கைத்தொழில் என்னென்ன செய்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு நீங்கள் பண்ணி தரணும் எங்களுக்கு. பிள்ளைகள் இப்போ கல்யாணம் முடிச்ச பிள்ளைகளுக்கு பூமியும் இல்லை, வீடும் இல்லை, சமிருத்தியும் இல்லை. இப்போ அதுபடி சும்மா சும்மா இருக்குதுல்ல பிள்ளைகள். அதுகளுக்கு கட்டாயம் தேவை. சங்காமம் கிராமத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த சங்காமம் கிராமத்தில் இருக்கின்ற மக்களுடைய கோரிக்கையினுடைய பிரதானமான கோரிக்கை இங்கு இருக்கின்ற இந்த ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தை மிக அழகாக அழகுபடுத்தி தர வேண்டும். தங்களுடைய கிராமிய வழிபாட்டுத்தையுமாக இந்த ஆலயத்தை தாங்கள் தொடர்ச்சியாக நிர்வகிப்போம். ஆகவே இதனை சரியான வகையிலே வடிவமைத்து தர வேண்டும் என்றது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இங்கே நாங்கள் பார்க்கின்ற பொழுதே நேற்று இரவு பொழுதெல்லாம் கடுமையான மழைப்பொழிவு இங்கே இருந்திருந்தது. அந்த மழைப்பொழிவினாலே இந்த இடத்திலே அதிகமான வெள்ள நீர் தேங்கி இருந்து அவர்கள் அதனை வெட்டி வெளியிலே அகற்றியிருக்கின்றார்கள்.
அந்தளவுக்கு இங்கே அந்த ஆலயத்தினுடைய அந்த முன்பகுதியிலேயே வெள்ள நீர் தேங்கி நிற்கிற அளவுக்கு இதனுடைய ஆலயத்துடைய நிலைமை தற்பொழுது இருக்கின்றது. தங்களுடைய அவர்கள் அன்றாடம் அவர்கள் உழைத்து சேமித்து வைத்திருக்கின்ற பணங்களை கொண்டுதான் இந்த ஆலயத்தை அவர்கள் வடிவமைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு சரியான உதவி கிடைக்கும் பெற்று இந்த ஆலயம் மிகச்சிறப்பாக விளிரமாக இருந்தால் அவர்களுடைய நம்பிக்கை இந்த ஆலயம் சிறப்பாக வருகின்ற பொழுது தங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகும் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அதுக்காகத்தான் அவர்களுடைய கோரிக்கையும் இருக்கிறது. அதோடு இணைந்ததாக அவர்கள் இந்த ஆலயத்தை தங்களுடைய ஒரு மிக முக்கியமான அடையாளமாக பார்க்கின்றார்கள். தங்களுடைய பாரம்பரியம் சார்ந்திருக்கின்ற விடயங்களுக்கும் சரிதான், தங்களுடைய வாழ்வியலுக்கும் சரிதான், தங்களுடைய எதிர்கால சந்ததிகள் தடம் மாறாமல் இருப்பதற்கும் இந்த ஆலயம் தேவைப்படுவதாக அவர்கள் கருதுகின்றார்கள். ஆகவே இந்த ஆலயத்துக்குரிய ஒரு மிகச்சிறந்த ஒரு உதவியை இது சார்ந்திருப்பவர்கள் கொடுத்தார்கள் என்றால் மிகப்பெரிய பெருமுதவியாக அந்த மக்களினாலே காலம் காலமாக போற்றிக் கொள்வார்கள். காரணம் இது ஏற்கனவே ஒருவரினால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற மண், அவர்கள் இன்னமும் அவர்களை நினைத்து கொண்டே இருக்கின்றார்கள். எம்.சி. கனகரட்னம் உங்களுக்கு தெரியும், முன்னாள் அமைச்சர் ஒருவர், அவரை இன்னமும் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த நன்றி கடனோடு வாழக்கூடிய மக்களுக்கு இந்த நன்றி கடனை செய்யக்கூடிய பணியையும் யாராவது முன்வருவார்கள் இருந்தால் ஒரு மிகப்பெரிய உதவியாக அவர்களுக்கு இருக்கும். இந்த மண்ணிலிருந்து நாங்கள் புறப்படுகின்றோம். இதே போன்று பல்வேறுபட்ட மண்கள் இருக்கின்றன. இந்த மக்கள் மத்தியிலே அவர்களுடைய வாழ்வியலுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலங்களையும் நாங்கள் தரிசிக்கலாம், வாருங்கள். வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மக்களுடைய நிலம் சார்ந்திருக்கின்ற பிரச்சனைகளை இன்று நாளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலமானது கனகர் கிராமம் என்று சொல்லக்கூடிய தமிழ் மக்களுடைய பூர்வீக நிலமாக இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் யுத்தத்தின் காரணமாகவும் இங்கு இடம்பெற்றிருந்த இன வன்முறை காரணமாகவும் அவர்கள் இங்கிருந்து இடம்பெயர்ந்து வேறு நிலங்களுக்கு சென்றிருந்தார்கள். மீளவும் இந்த நிலங்களுக்கு அவர்கள் வர முடியாத நிலையில் இந்த இடம் அனைத்துமே காடாக மாறியிருக்கிறது. காடு என்று சொல்வதை விட பற்றை காடுகளாக மாறியிருந்திருக்கின்றன. அந்த பற்றை காடுகளை வனத்துறையினர் தங்களுக்கு சொந்தமாக இருக்கின்றார்கள். இதன் காரணமாக மீளவும் இந்த பகுதிக்கே சொந்தமாக இருக்கின்ற இந்த மக்கள் தங்களுடைய நிலங்களிலே மீள குடியமர முடியாத நிர்பந்த நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த நிலை சம்பந்தமாகத்தான் நாங்கள் இங்கே இன்றைய நாளிலே பார்க்க போகின்றோம். 950 நாட்களை நெருங்கி கொண்டிருக்கின்ற இந்த நில மீட்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்ற மக்களை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். அதற்கு முன்பதாக இந்த கனகர் கிராமம் என்கின்ற இந்த கிராமத்துக்குள்ளே நாங்கள் சென்று பார்க்க போகின்றோம், வாருங்கள். நாங்கள் நிற்கின்ற இந்த இடம்தான் கனகர் கிராமமாக இருக்கின்றது. 1990களுக்கு பின்னதாக இந்த பகுதியிலே மக்கள் வசிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படவில்லை. யுத்தம் அதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. அப்பொழுது இந்த பகுதியிலிருந்து வெளியேறிய மக்கள் மீளவும் சமாதான காலப்பகுதியிலே இந்த இடங்களுக்கு வர முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் 2006 இந்த பகுதிகளை வனத்துறையினர் கையகப்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த அதற்கு பின்னதாக மக்கள் இங்கே குடியேறுவதற்கு இருந்த பல்வேறுபட்ட சவால்கள் இன்னமும் நீடித்து கொண்டுதான் இருக்கின்றது. 950 நாட்களை நெருங்கி கொண்டிருக்கின்ற இந்த நில மீட்புக்கான போராட்டம் முன்னே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களுடன் நாங்கள் பேசிக்கொள்ள போகின்றோம். அதுக்கு முன்பதாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் இந்த இடத்தை வனத்துறையினர் பொறுப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆனால் இங்கு இருக்கின்ற இந்த காடுகளை பார்க்கின்ற பொழுது இவை ஒரு நிலத்திலே கவனிப்பாரற்ற அந்த நிலம் இருக்கும் என்று சொன்னால் அந்த நிலத்திலே இயல்பாக வளரக்கூடிய பற்றை காடுகள் தான் இங்கே இருக்கின்றனவே தவிர இங்கே காட்டு மரங்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே தேக்கு மரமோ பாலை மரமோ இப்படியான எந்த விடயமும் இங்கே இருக்கவில்லை. ஏதோ யுத்தத்தின் காரணமாக எங்களுடைய மண்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுதுதான் 1995 நாங்கள் இடம்பெயர்ந்து சென்றதுக்கு பிறகு மீளவும் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு எங்களுடைய நிலங்களுக்கு வருகின்ற பொழுதும் எங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற நிலங்களும் இவ்வாறு பற்றை மண்டி தான் இருந்தது. ஆனால் அவற்றை நாங்கள் துப்புரவாக்கி அங்கே வசித்து வரக்கூடிய சூழல் ஒன்று ஏற்பட்டிருந்தது. அதே போன்ற நிலைமைதான் இங்கும் இருக்கிறது. இந்த பற்றை காடுகளை ஒரு வனத்துறை தமது நிலமாக இது காடாக பிரகடனப்படுத்தி இந்த இடத்தை கையகப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய, அதாவது இந்த நிலத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய மக்களுடைய நீண்ட நாள் கவலையும் கோரிக்கைகளுமாக இருக்கின்றது. அவர்கள் முன்வைக்கின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளில் ஒன்று இது பற்றைக்காடு. பார்க்கின்ற பொழுதே தெரிகிறது இது காடாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது, ஒரு பற்றைக்காடாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த நிலத்தை தான் அவர்கள் வனத்துறையினர் கையகப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். அந்த நிலங்களை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
கிரகர் கிராமத்திலே இந்த நிலத்தை தங்களுக்கு மீளவும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு 950 நாட்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த மக்களைத்தான் நாங்கள் இப்பொழுது சந்திக்கப் போகின்றோம். இதனுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற முக்கியமானவர்களிலே இருக்கின்றார்கள், அவர்களோடு நாங்கள் சந்தித்து பேசிக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களுடைய பேர் அக்கா? எனது பேர் ஜோஸ்பின். ஜோஸ்பின் அம்மா. ரங்கத்தனா. ஜோஸ்பின் மற்றும் ரங்கத்தனா இருவரும் இங்கே இருக்கின்றார்கள். இவர்களோடு நாங்கள் பேசிக் கொள்ளப் போகின்றோம். இந்த கனகர் கிராமம், இதனுடைய வரலாறு எங்களோடு சொல்ல முடியுமா? முடியும். முதல்ல இந்த இடம் அருணாங்கட்ட என்றுதான் பேர் இருந்தது. அதற்கு பிறகு ஹனரெண்ணம் எம்பிஐ அவர்கள் இப்பிரதேசத்துக்கு எம்பி ஆனதுக்கு பிறகு இங்கு மக்களை குடியேற்றி 30 வீட்டத்தை அமைச்சு குடியேறின மக்களிட இருந்து ஒரு 30 குடும்பங்களை தெரிவு செய்து அவங்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்து கிராமத்தை கனகர் கிராமம் என்ற பெயர் இடப்பட்டது. அன்றிலிருந்து இதுவரைக்கும் இது கனகர் கிராமமாக இந்த கிராமம் இருக்கிறது. எத்தனை மக்கள், எத்தனை குடும்பங்கள் இந்த இடங்களில் இருந்திருக்கிறது? 278 ரெண்டு பகுதியிலையும் அங்கே இருந்திருக்காங்க. பக்கம் ஆரம்பத்தில் இருந்தவங்க அந்த தேக்கஞ்சோலை பக்கம், அங்கே மீச்சத்தரை வாழ்வதற்கு அங்கால அந்த ஊரணி கலப்பு வயல் நிலங்கள் இதெல்லாம் மக்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு ஏற்கனவே இருந்தது. பின் குடிநீர் பிரச்சனை ஒன்று அங்கால ஏற்பட்டது. அதால் அவர்கள் மாறி இங்கேலையும் அரவாசி பேர் இங்கால வந்து காடுகளை துப்புற அந்த நேரம் சிறுமட காலங்களில் சீன பயிருக்கு முதலிடம் கிடைச்சது. அதால் அவர்கள் இங்கால குடியேறி இங்கேயும் பயிர்களை செய்து தங்களுடைய வாழ்வாரத்தை இல்லை அந்த நேரம் கல்வீடுன்னு சொல்கிறதுக்கு இல்லை குடிசையெல்லாம் மக்கள் வாழ்ந்தவங்க அங்காலையும் இருந்து இங்காலையும் இருந்து சீன பயிர்கள் செய்து தங்களுடைய வாழ்வாரத்தை மேம்படுத்தி கொண்டு வந்தவங்க. அதுக்கு பிறகு இந்த 30 வீடு திட்டத்துக்கின் பின் மற்றவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க இருந்த நிலையில் தான் 87 ஒரு கன்னிவடி ஒன்று நடைபெற்றது. அதுக்கு பிறகு இடம் விட்டு இடம் கொஞ்ச நாளைக்கு கிராமத்திலையும் பிரச்சனை தீர்ந்ததுக்கு பிறகு திரும்ப இப்படியே இருந்தோம். அந்த பிரச்சனைக்கு இடையில எங்களுக்கு மற்றவங்களுக்கு வீடு அமைக்க முடியாத நிலையில் இருந்தது. பின் முழுமையாக நாங்கள் 90 தான் இந்த புடத்தை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே நாங்கள் ஆக்கப்பட்டோம். உயிரா உடமையா என்ற ஒரு போராட்டத்தில் மக்கள் புடத்தை விட்டு ஓட வேண்டிய நிலம் எங்களுக்கு ஏற்பட்டது. இன்றும் எத்தனையோ பேர் விதவைகளாக இருக்கிறாங்க. தாய் தன்னை மகனை இழந்த குடும்பங்கள் இருக்கிறது, கணவனை இழந்தவங்க இருக்கிறாங்க. இப்படியான கட்டங்களில் நாங்கள் மீண்டும் இடத்தை வந்து குடியேற முயற்சிக்கும் போது இராணுவத்தால் சற்று நாங்கள் தடை செய்யப்பட்டோம். காரணம் என்னென்னா பாதுகாப்பு நிலை. பின் 2006 தான் இப்பகுதி வனபரிவாளனம் பாரமடுத்திருக்கிறது. 2005 பிறகு மீண்டும் நாங்கள் இங்கே குடியேற முடியாத ஒரு நிலையில் இருந்தபோது சமாதானம் 2009 பிறகு 10 நாங்கள் இங்கே குடியேற முயற்சிகள் செய்து கொண்டு இதுவரைக்கும் 950 நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இன்று போய் நாளை வான்ற ஒரு கட்டத்தில் தான் நாங்கள் பொறியிலாகப்பட்ட ஒரு எலிகளாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். இதுக்கு பின்னணி யார் இருக்கிறாண்டு எங்களுக்கு இனம் காண முடியாத ஒரு துக்கத்திலையும் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு வாழ்வாதாரத்தை இழந்து எத்தனையோ குடும்பங்கள் தவித்து கொண்டிருக்கிறாங்க. இருப்பிடம் இல்லாமல் ரத்னபுர மட்டக்களப்பு கல்முனை திருக்கோயில் அக்கரைப்பேட்டு பதுல்லை போன்ற இடங்களில் மக்கள் இடம்பெயர்ந்து இன்னும் மீண்டும் வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா வந்த இருக்கிறதுக்கு இடம் வேணும். மக்கள் வாடகை வீட்டில் தான் இன்னமும் சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ 90 ஓடக்குள்ள இருந்த பிள்ளை இப்போ கல்யாணம் கட்டி அந்த பிள்ளையை கூட இருக்கிறதுக்கு இடமில்லாத ஒரு கட்டங்களில் எங்களோட சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்களோட நிலையை யாருக்கிட்ட சொல்லுவோம் என்று தெரியாமலும் நாங்கள் இருக்கிறோம்.
இப்போ நீங்கள் 950 நாட்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு 950 நாளில் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்திலே வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது யார் யாரெல்லாம் உங்களை வந்து சந்தித்தார்கள்? இந்த விடயங்களில் யார் அதிகமான கவனத்தை எடுத்துக்கொள்கிறார்கள்? டிஎஸ் வந்து பார்த்துருந்தவர், அப்புறம் சேர்மன் வந்தவர், காரதீவுலேருந்து சேர்மன் வந்தார், நிறைய நிறுவனங்கள் வந்து எங்களை பார்த்து பங்கு கொண்டது. தங்கட துக்கத்திலே கலையரசன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது நிலங்களை மீட்டு தருவதாகவும் தாங்கள் எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியில் தங்களது பிரச்சனைகளை முன்வைத்துள்ளதாகவும் எங்களுடன் பேசி சென்றுள்ளார். அவர் கஜேந்திரகுமார் அவர்கள், அவர்களும் எங்களை வந்து சந்தித்து, கணேஷ் அப்படி போன்ற உறுப்பினர்கள் வந்து எங்களை சந்தித்து தங்களுக்கு ஆதரவு தருவதாக தெரிவித்துவிட்டு போய் சென்றிருக்கிறார்கள். இந்த கிராமத்திலிருந்து நீங்கள் போய்க்குள்ள நீங்கள் சின்ன பிள்ளையாக இருந்திருப்பீங்க? எனக்கு அந்நேரம் ஒரு 6-7 வயசு அப்படி இருக்கும். நாங்கள் தற்போது சேனை பயிற்சி செய்தது அந்நேரம் சோழன் அது முறிச்சும் போது மீசையிலே அது சடை பின்னி விளையாடுவது எங்களுக்கு பழக்கமாக இருந்தது. அப்படியெல்லாம் எங்கள் அனுபவம். தற்போது எந்த வித பயிற்சியை மேற்கொள்ள முடியாது, வாழ்வாதாரம் நிறைய பாதிப்பு. அரசாங்கங்களும் தற்போது சுயதொழிலுக்காக மீண்டும் முயற்சித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தொழிலை நாங்கள் நிரந்தரமாக செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது எங்களுக்கு. இப்போ உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கீங்க? உங்களுடைய கிராம மக்கள், கிராம மக்கள் தற்போது தையல் செய்து கொண்டிருக்காங்க. பிறகு வீட்டில் சுயதொழிலாக மிளகாய் அரைத்தல், மா அரைத்தல் போன்ற தொழில்களை செய்து கொண்டிருக்காள். வருமானம் குறைவான பட்சத்தில் அதில் பதிவீடுகள் செய்ய வேண்டும். பிரதேச சபை, டிஎஸ் ஆஃபீஸ் போன்ற நிறுவனங்கள் சுயதொழிலுக்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறது தற்போது பிரைவேட் நிறுவனங்கள். அந்த வகையில் எல்லோரும் அந்த பயிற்சியை மேற்கொள்ளாமல் தற்போது இப்படியான தொழில்களை தான் மேற்கொண்டு வருகின்றார்கள். சேனை செய்த இடம் சாதாரண கிழங்கு சேனையை எடுத்துக்கொண்டால் இங்கே அதில் ஊரணி குடியமை ஒரு முன்மாதிரியாக ஊரணியில் கனகர் கிராமத்தில் முன்னாள் எம்பி கனகரட்னம் ஐயா அது ஒரு மீள் குடியமேற்றமாக ஒரு முன்மாதிரி கிராமமாக மக்களை குடியமைத்து முன்மாதிரி முதல் தர 30 வீடை கட்டி அதுக்கப்புறம் 100 வீடு கட்டுறதுக்கான ஆயத்தமெல்லாம் பண்ணி வச்சுருந்தவங்க. அதில் ஒரு விவசாய திணைக்களத்தால் பரிசு பெற்ற ஆங்கில அந்த மலைநாட்டு மரக்கறி, மலைநாட்டு மரக்கறி கோவா பீட்ரூட் கேரட் எல்லாம் அந்த ஊரணியில் பயிர் செய்து ஒரு புரட்சி படைத்த இடமாக அது இருந்தது. கடலில் தண்ணி நல்லா இருந்தது. எல்லாம் அந்த வன்செயல் என்ற ஒன்றுகளை நாங்கள் அப்படியே மறைஞ்சிருக்கிறோம். சிலதுகளை சொல்லுவாங்க பழமொழிக்கு, மாமியார் சில சொந்தா கையாலையும் சொல்லலா வாயாலையும் சொல்லலா நிலையில் சில உண்மைகள் சாகடிக்கப்பட்டு கொண்டு இருக்குது. ஒரு உண்மையை நாங்கள் இங்கே சொல்லலாம். அதை நான் ஒரு நேரம் பகிரங்கப்படுத்த வேண்டி இருந்து கொண்டதுதான் இப்போ நான் சொல்ல வேண்டிய போச்சு. கட்டதால் புறங்கணிப்புன்றதில் நிறைய புறங்கணி நிர்வாக ரீதியில் புறங்கணிச்சிருக்கிறோம். ஒருவன்கிட்டருந்து ஒரு நிலத்தை ஒரு பலமான இடத்தை எடுக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு மாற்றீடாக கொண்டு கொடுக்க வேணும். எங்கள்ட இந்த சவக்காலை எடுத்துக்கொண்டால் அது மாறி நேரத்தில் நல்லடக்கம் செய்யலாது. மாறி நேரத்தில் நல்லடக்கம் செய்யலாத ஒரு சவக்காலைக்கு எங்களுக்கு இடம் இருந்தது முன்காலத்தில். என்னுடைய பாட்டி அங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஏஜி ஆஃபீஸுக்கு போகிற வழியில் இப்போ அழகான ஒரு முஸ்லீம் சகோதரம் அவங்களோட ஒரு பள்ளி வாசல் அமையப்பெற்ற இடம், அது எங்களோட மயானம். எங்களுடைய மாறி காலத்தில் நல்லடக்கம் செய்கிற மயானம் அது சுவீகரிக்கப்பட்டிருக்குது. பரவாயில்ல, தேவைக்கு எடுத்தீங்க, அதுக்கு மாற்றீடாக கிடைக்கப்பெற்றதா? எங்களுக்கு அந்த விடைக்கு ஆள் இல்லாமல் இருக்குது. அப்படியான ஒரு புறங்கணிப்புன்னு சொல்கிறதில் இப்போ ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.
இங்கிருக்கின்ற அரச நிர்வாகங்களை எடுத்துக்கொண்டால் இங்கிருக்கின்றவர்கள் கடந்த காலங்களிலும் சரியான நிர்வாகத்தை இங்கு கொடுக்கவில்லை மக்களுக்கு. இங்கு பார்த்தேன் என்றால் சேனப்பயிற்சியை கூடுதலாக இருக்கின்றது இந்த கோமாரி கொண்ட பிரதேசங்கள். அது மாற்றமல்லாமல் கனகர் கிராமம் என்ற ஒரு கிராமம் இருக்கின்றது. இங்கு எங்களுடைய முன்னே நாள் மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஜி கனகரட்டம் ஐயா அவர்களால் வழங்கப்பட்ட ஒரு வீட்டுத் தொகுதி அங்கு இருக்கின்றது. இந்த மக்கள் ஆரம்பத்திலேயே அந்த மக்களை அங்கு குடியேற்ற வேண்டும் என்று சொல்லி எனது சொந்த செலவில் அவர்களுக்கு சில உதவிகளை செய்து அங்கு நான் அந்த இதை ஆரம்பித்து வைத்தேன். தற்போதும் கூட அது இழுபறியான நிலையில் சென்று கொண்டு இருக்கின்றது. அங்கு சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அங்கு அந்த காலப்பகுதியிலேயே அங்கு வாழ்ந்தார்கள். 87-88 காலப்பகுதியில் அங்கு ஏற்பட்ட யுத்தம் காரணமாக அந்த மக்கள் இடம்பெயர்ந்து தற்போது பொத்துவில் திருக்கோள் தம்பளில் போன்ற பிரதேசத்தில் இருக்கின்றார்கள். இங்கு இருக்கின்ற மக்களுக்கு சரியான முறையில் உங்களுக்கு அந்த நீதி கிடைக்கப்படவில்லை. இது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய தமிழரதாயக பிரதேசங்களிலே அண்மை காலமாக இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனைகள் ஒன்று இந்த எங்களுடைய தொல்லியல் இடங்கள், எங்களுடைய பூர்வீகமான இடங்களை வந்து தொல்லியல் திணைக்களம் தங்களுக்குரிய நிலங்களாக மாற்றிக்கொள்கின்றதான் இப்பொழுது அண்மை காலங்களில் இருக்கிற மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அது சார்ந்திருக்கிற விடயங்களுக்காகத்தான் மக்கள், குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான போராட்டத்தினுடைய நோக்கங்களில் அதுவும் ஒன்றாக இருந்திருக்கிறது. இன்றைய நாளிலும் நாங்கள் பொத்துவிலே இந்து சார்ந்திருக்கின்ற விஷயங்களும் மிக முக்கியமான பேசுபொருளாக இருக்கிறது. அதில் ஒன்று தான் சாலம்பியடி பிள்ளையார் கோயில். அந்த பிள்ளையார் கோயில் எதிர்கொண்டிருக்கின்ற சவால்களில் ஒன்றும் இந்த தொல்லியல் சார்ந்திருக்கிற விடயமாக இருக்கின்ற பொழுது அந்த ஆலயத்தில் நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். அந்த ஆலயத்தினுடைய வரலாறுகள் சார்ந்திருக்கிற விடயங்களை நாங்கள் ஆலயத்தோடு தொடர்பு இருப்பவர்களோடு நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ளப் போகின்றோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த பிள்ளையார் கோயில் சம்பந்தமான வரலாறு சொல்லுங்கள். இந்த சாலம்பாடி பிள்ளையார் ஆலயமானது 80 காலமாக இவ்விடத்திலே சாலம்பாடி மர நிழலில் தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. அதுக்கு பிற்பாடு 83 இனக்கலவரத்துக்கு பிற்பாடு இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு அத்திவாரம் புறப்பாட்டு சாலம்பேடி பிள்ளையாரை வந்துட்டு ஒரு ஒரு கட்டடத்துக்கு இல்லை, இது மரத்துக்குள்ளே இருந்ததை ஒரு கட்டடத்துக்கு இல்லை வைக்கிறதுக்கு ஏற்பாடு 83 செய்தாங்க. அதுக்கப்புறம் இனக்கலவரம் ஏற்பட்டதால் அதை முட்டுமுழுதாக செய்து முடிக்கலாம் போயிட்டு. அதுக்கு பிற்பாடு கொஞ்சமாக அந்த கட்டட வளர்ச்சியை செய்துட்டு வர டைமில் 90 இடம்பெயர்வு, 90 இடம்பெயர்வு இங்கிருந்த மக்கள் எல்லோரும் வந்துட்டு கோமாரியாண்டிய பகுதியில் போனவங்க. அதுக்கு பிற்பாடு நாங்கள் 94 மீண்டும் இடம்பெயர்ந்து இந்த கோவிலை கட்டுறதுக்காக முயற்சி செஞ்சினாங்க. அதில் இந்து கலாச்சார அமைச்சுகளால் 100,000 அல்லது 50,000 அப்படியான காசுகள் தான் எங்கள் இந்த பகுதிகளுக்கு அவங்க தந்தவங்க. இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்துட்டு சொல்லப்போனால் வறுமை கோட்டுகளில் வாழ்கிற மக்கள் தான். பண வசதின்றது இந்த மக்கள்கிட்ட இல்லை. இவங்களோட சின்ன சின்ன உதவிகள் வச்சு தான் இந்த கோவிலை நாங்கள் கட்டி வந்தினாங்க. இதில் அடிக்கடி சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலைமைகளும் இங்கே ஏற்படுது. அது எப்படின்னு சொன்னால் இப்போ தொல்லியலுக்குரிய ஆய்வுக்குரிய இடமாக இது கருதப்படுறதால நாங்கள் இந்த கட்டடங்களை கட்டிட்டு போகிற நேரங்களில் சில தடங்கள் ஏற்பட்டாலும் அது அந்தளவு பெரிய தூரமாக இல்லை. ஆனால் எங்களுடைய பொருளாதார பிரச்சனையால் இந்த கோயில் வந்து இற்று வரையில் கட்டுப்படலை. இல்லை, இந்த தொல்லியல் சார்ந்த பிரச்சனைகள் ஒன்று இருக்கு, அதை சொல்லியிருந்தது அதை பற்றி தெளிவாக சொல்ல முடியும். தொல்லியல் சார்ந்த பிரச்சனைன்றது இந்த இன்ஸ்பெக்டர் ஏத்தம் என்ற பகுதியில் தொல்லியல் சம்பந்தமாக அடிக்கடி வந்து ஆய்வுகளை மேற்கொண்டு போவாங்க. அதுவும் இந்த ஆலயம் இருக்கிடங்களும் வந்துட்டு தொழிலுக்குரியதான் என்று சொல்லி சொல்கிறாங்க ஒழிய மற்றபடி அவ்வளோ தூரம் அவ்வளோ இல்லை. எவ்வளோ காலத்தில் இந்த பிரச்சனை இது வந்துட்டு சொல்லப்போனால் ஒரு 83 பிற்பாடு தான். 80 காலமாக இந்த ஆலயம் இந்த இடத்துல இருக்கின்றது. பிள்ளையார் இந்த சாலம்பை மரத்தேக்கிலிருந்து இந்த ஊர் மக்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். சொல்லப்படும் அந்த காலப்பகுதியில் இருந்தவர்கள் பலர் இப்பொழுது இல்லை. நாங்கள் 80 முன்னர் வாழ்ந்தவர்களுக்கு பின்னதாக அவர்களுடைய சந்ததியினர் வாழையடி வாழையாக இந்த ஆலயத்தை பராமரித்து வழிபட்டு கொண்டு வருகின்றார்கள். அதுவும் இடம்பெயர்ந்து சென்றவர்களுக்கு பின்னதாகவும் வந்து இந்த ஆலயத்தினுடைய அபிவிருத்தியை அவர்கள் மிக காத்திரமாக பங்களித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த காத்திரமான பங்களிப்புகளுக்கு தடையாகத்தான் இந்த தொல்லியல் சார்ந்திருக்கின்ற விடயங்களும் இந்த மண்ணிலே அரங்கேறி கொண்டிருக்கின்றன.
வணக்கம் தான நிகழ்ச்சியில் இருந்திருக்கின்றோம். வணக்கம் தான நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் இன்றைக்கு பொத்துவில் சம்பந்தமான விடயங்கள் தான் அதிகமாக பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பொத்துவில் என்ற கிராமத்தில் இருக்கின்ற இந்த ஊரில் இருக்கிற பெரிய குளம் என்று சொல்லி சொல்லப்படக்கூடிய அந்த குளத்தில் நாங்கள் நினைக்கிறோம் ரொட்டை குளம். இந்த குளத்தை தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த குளத்தை பற்றி நாங்கள் சொல்லிக்கலாம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் 280 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய குளமாக இந்த ரொட்டை குளம் இருக்கிறது. பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இங்கிருந்த பாகைகளை நாங்கள் இதனுடைய மேற்கு பக்கத்தில் மலை தொடர்களெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதனுடைய கீழே இருக்கின்ற மாவட்டங்களுடைய மலைத்தொடர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த மலைத்தொடருக்கு பின்னால் நல்ல காடு, நிறைந்த காடு. அந்த காட்டுக்கு பிறகுதான் இந்த குளத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 280 ஹெக்டேர் பரப்பளவு இந்த குளத்தில் நம்பி மிகப்பெரிய அளவிலே 1800 ஏக்கர் நெற்பயிர் செய்கின்ற காணிகள் இங்கே இருக்கின்றன. அதே போன்று 50 நன்னீர் மீன்பிடி அங்கத்தவர்களை கொண்டிருக்கின்ற ஒரு சங்கம் இருக்கிறது. அந்த சங்கத்தில் இருக்கிற 50 குடும்பங்களும் இதை அடிப்படையாக கொண்டார், இந்த குளத்தை அடிப்படையாக கொண்டுதான் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த குளம் சம்பந்தமான விஷயங்கள் தான் தொடர்ச்சியாக நாங்கள் கதைக்கப் போகின்றோம். இது சம்பந்தமான இந்த குளத்துல இந்த குளத்தோடு நன்னீர் துறையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். அதனோடு இணைந்ததாக ஒரு அக்கா இருக்கிற அவர்களிடமும் இந்த நெற்பயிர் சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளப் போகின்றோம். இதில் சுவாரஸ்யமான விடயம் என்னவென்னு சொன்னால், இங்கே இருக்கின்ற இந்த 1800 ஏக்கர் பரப்பிலான காணிகளிலே இந்த பகுதியை சேர்ந்திருக்கின்றவர்களுக்கு இங்கே காணிகள் மிக குறைவாக தான் இருக்க சார்ந்திருக்கிற விஷயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொள்ளலாம். 18 அடி ஆழம் இதனுடைய குளத்தினுடைய ஆழமாக இருக்கிறது. 10 மேற்பட்ட துருசுகள் இங்கே இருக்கிறது. அதன் மூலமாக நீர் 15.5 அடிக்கு வந்ததுக்கு பின்னதாக வெளியேற்றப்படும். அதே கடலோடு கலக்கின்ற தன்மையில் அது இருக்கின்றது. இதுக்குரிய நீர் வரத்து என்பது மலைநாட்டிலே தொடங்குகிறது. அங்கிருந்து அந்த வழிகளூடாக இந்த பகுதிக்கு நீர் வந்து சேர்கிறது. இந்த பகுதியில் இருப்பவர்கள் சொல்கிறார்கள் இது ஆடி மாத பகுதியிலே இது வற்றிவிடும் என்பதாகவும் ஒரு கருத்து இருக்கிறது. ஆகவே அது சார்ந்த விஷயங்களெல்லாம் அந்த தொடர்ச்சியாக பேசிக்கொள்ளும் பாருங்கள். இந்த குளம் சம்பந்தமாக ரொட்டை குளம் சம்பந்தமாக எங்களுக்கு தகவல்களை சொல்றதுக்காக சுரேந்திரன் அண்ணா நின்றிருக்கிறார். வணக்கம் அண்ணா. வணக்கம். சொல்லுங்கள், இந்த குளத்தை பற்றி சொல்லுங்கள். ஓ, இந்த குளத்தில் வந்து 1800 பெற்றளவு பரப்பளவு நிலம் இருக்குது. இதில் வந்து விவசாயம் வந்து 1800 ஏக்கர் பின்மாறி செய்கிறாங்க. மார்கழி இதில் நிறைய செய்வாங்க. இதில் வந்து ட்ரெண்டு விவசாயத்துக்கும் தண்ணி எடுக்கிறாங்க. மீனவர்களும் 50 குடும்ப மீனவர்கள் இருக்காங்க. அந்த மீனவர்கள் வாழ்வாதாரமாக கொண்டு இந்த குளத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. ஒரு 8-7 மட்டும் வயலுக்கு தண்ணி எடுத்த பிறகு கொஞ்சம் குறையும். அந்த டைமில் மீனவர்களுக்கு தொழில் இல்லாமல் அங்கே இங்கே வேலையை போவாங்க. மற்ற முழு நேரமும் மீனவர்கள் இதெல்லாம் மீன் பிடித்து அவங்களோட ஜீவாயங்களை வளர்த்து வருகிறார்கள். என்னென்ன மீன் இந்த குளத்தில் எப்படி குடிப்பாங்க? வந்து திலாப்பியா மட்டும்தான் விடுறவங்க. ஹெட்லா திலாப்பியான்னு சொல்லி ரெண்டு நம்பிடுவோம் நாங்கள் எங்களோட சங்கத்தாலேயும் அடுத்த கவர்மெண்டாலேயும் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க எங்களோட சொசைட்டிக்கு. அப்போ அதிலிருந்து நாங்கள் அந்த மீனை விட்டு வளர்த்து நாங்கள் பிடிச்சி சந்தைப்படுத்துகிறோம். எங்கெங்கே சந்தைப்படுத்துவீங்கண்ணா? நாங்கள் பொத்தியலுக்கு தான் கொண்டே கொடுக்குறோம். பொத்தியில் இல்லைன்னு சொல்லிச்சோன்னா கரப்பத்து அப்படி பேர் எங்கள் மீன்கள் விற்கலுமோ அங்கே எங்களோட சொசைட்டியில் எடுத்து போவாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் பொத்தியிலன்னு சொன்னால் கடல்லேருந்து வர்ற மீனும் வரும். அப்போ இந்த நன்னீர் மீனுக்கும் எப்படி உங்களுக்கு அந்த கிராக்கி இருக்குது? இல்லை, நன்னீர் மீனில் வந்து இப்போ அதில் வந்து அந்த இதுகள் இல்லாததுலேருந்து அந்த விற்க சந்தியப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடல் மீனில் வந்து அந்த கிரந்தித்தன்மை கடித்தன்மை அப்படி இருக்கிறதால இது வந்து இந்த திலாபியால் எந்த விதமான நோய் இல்லைன்னு சொல்லினதால அது கொஞ்சம் சந்தப்படுத்தலாம். அதுலேருந்து நாங்கள் அதை விட்டு அதை பிடிச்சிட்டு வரணாங்க. அப்போ இங்கே வந்து நன்னீர் வந்து இந்த ரொட்டை குளத்தில் மட்டும்தான் பிடிக்கணுமா இல்லை வேறு வேறு குளங்கள்லையும் இருக்கா? இல்லை இல்லை, வேறு வேறு குளம் நிறைய இருக்குது. ஆனால் இந்த ஏரியாவில் இப்போ எங்கள்ட இந்த ஏரியாவை எடுத்துக்கொண்டு சொன்னால் அந்த பொத்தியில் ஏரியா எடுத்துக்கொண்டா இதுதான் பெரிய குளம். இந்த குளத்தெலாம் நாங்கள் அப்போ 50 அங்கத்தோர் இருக்கோம். அந்த 50 அங்கத்தோரும் நாங்களாக சேமித்து நாங்கள் விட்டு நாங்கள் இந்த மீனை பிடிச்சி வளர்த்து வரோம். சரி, இந்த குளத்தில் வந்து இப்போ சுற்றுலா பயணிகளாக வந்து குளிக்கக்கூடிய மாதிரி ஏற்பாடுகள் இருக்கும்? ஆமாம், நிறைய பேர் வரலாம். நிறைய பேர் வரவங்க சுற்றுலா பயணிலாம் வரவங்க நிறைய பேர் வந்து இதில் குளித்து சமைச்சு சாப்பிட்றா அப்படி போவாங்க. சரி, இந்த குளத்துக்கு முதலே இருக்கும்? ஓ, முதலே இருக்குது, நிறைய முதலே இருக்குது. ஆனால் இதுவரையில் ஒருத்தருக்கும் ஒரு தீங்குன்னு நினைக்கல. முதலே இருக்குது, யானை இருக்குது, பறவைகள் இருக்குது,
அப்படின்னு நிறைய இதெல்லாம் இருக்குது. மிருகங்கள் பறவைகள் எல்லாம் நிறைய இருக்குது, அதுகள் வருவாங்க நிறைய. இப்போ இந்த கொரோனா பிரச்சனைக்கு ஆவாரில் சனம்ல அடி இந்த டைம்லலாம் நிறைய கடும் இதாக இருக்கும், லோடாக இருக்கும். அப்போ நீங்கள் படகுல அப்படியே சுற்றி காட்டி கொண்டு வருவீங்களா ஆக்களை? ஆமாம், சில நேரம் யாரும் டூரிஸ்ட்கள் வந்தாங்களேன்னு சொல்லி சொன்னால் காட்ட சொன்னாங்கன்னா கொண்டே காட்டுவாங்க எங்கள் அங்கத்தவர்கள். இப்போ இந்த குளத்தோட அண்டியதான் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, குளக்கர பிள்ளையாருன்னு அங்கே சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அது அந்த கோயில் அது வந்து வீரமரத்தடி பிள்ளையார்ன்னு சொல்லி 1948 அந்த கோயில் இருக்குது. அந்த வீரமரத்தில் அந்த பிள்ளையார் உருவம் அப்படியே பிள்ளையார் வடிவத்தில் அந்த வீரமரத்தில் இருக்குது. அதிலிருந்து இந்த குளம் கட்டினவர்கள் அதை வச்சு வணங்கிட்டு வந்தவங்க. நாங்கள் இப்போ எங்களால் ரெண்டதை சின்ன இதாக வச்சு ஒரு கட்டிடம் மட்டும் கட்டிட்டு அதிலேருந்து அதை வணங்கிட்டு வரோம். ஆனால் அது பதிப்பட்ட கோயில், அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கோயில். அதை வச்சுட்டு இப்போ நாங்கள் இந்த ஆக்கள் அதை வணங்கிட்டு வரோம். நன்றி அண்ணா, எங்களுக்கு இந்த கருத்துக்களை சொன்னதுக்கு நன்றி. இந்த ரொட்டை குளத்தோடு இணைந்ததாக நெற்பயிர் காணிகள் இங்கே இருக்கின்றன. குறிப்பாக 1800 ஏக்கரை நெருங்கி இருக்கின்ற காணிகள் இந்த பகுதியில் இருக்கிறது. இந்த காணிகள் சம்பந்தமான விஷயங்களை தான் நாங்கள் இப்பொழுது சுபாஜினி அக்காட்ட வந்து கேட்டறிஞ்சு கொள்ள போகிறோம். அக்கா, இந்த காணிகள் நெற்பயிர் காணிகள் இந்த குளத்தை நம்பி தான் இருக்குது, ஆனால் இது உங்களுக்கு சொந்தம் இல்லாத காணிகள்ன்ற மாதிரி அறிஞ்சிருக்கிறோம், அதை பற்றி சொல்லுங்கள் அக்கா. எங்களுக்கு 1800 ஏக்கர் காணி இருக்கிறதுல எங்களுக்கு எங்களோட கிராமத்தில் இருக்கிற யாருக்குமே சொந்தம் இல்லை. ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் 3.5 ஏக்கர் காணி இருக்குது, மற்றதெல்லாம் முஸ்லீம் ஆக்கிற காணி தான். எங்களோட ஆக்கள் என்னென்னு சொன்னால் தொழில் இந்த குளத்தை நம்பி தான் வாழ்கிறவங்க. அந்த குளத்தில் மீன்பிடி இப்போ 8ஆம் மாதம் எங்களுக்கு மீன் பிடிக்க இல்லாமல் போயிடும். என்னென்னு சொன்னால் தண்ணி கொஞ்சம் அடிமட்டத்துக்கு போனால் மீன் பிடிக்கிறது கஷ்டம், தண்ணியும் பத்துனா மீனும் இல்லாமல் போயிடும். அதால் இந்த இந்த வயலுக்கு காவலுக்கு போகிறவங்க அப்படின்னு சொன்னால் கூலிக்கு வேலைக்கு போகிறவங்க தான் கூடுதலானவங்க இருக்கிறாங்க எங்களோட கிராமத்தில். மற்றது மேட்டு நில காணியன்ற எங்களுக்கு இருக்குது. இந்த குளத்தை நம்பி வயல் செய்ய இயலாது எங்களுக்கு, இந்த பயிரும் செய்யலாது. மாறி காலத்தில் மட்டும்தான் நாங்கள் செய்யலாம். தொழிலும் நிறைய கஷ்டம். என்ன சொன்னால் வயல் இருக்குமென்னு சொன்னால் வயலாவது செஞ்சு கொள்ளலாம் இந்த மீன்பிடி போகிற நேரங்களில். அதால் நிறைய கஷ்டம் எங்களுக்கு. இப்போ இந்த வயல் காணி இப்போ வேறு ஒருவருக்கு இருக்கிறதால நாங்கள் கூலிக்கு மட்டும்தான் நிற்கலாம். சரி, இதில் வந்து ஒரு ஆளுக்கு இந்த ஊரை சேர்ந்த ஒரு ஆளுக்கு மட்டும் காணி இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ இதுக்கு முதல் இந்த இடத்துல இருந்தவர்களுக்கு இந்த இடத்துல காணி இருந்திருக்கும் தானே, அது எப்படிலாம் போச்சுது? அவங்க என்னென்னு சொன்னால் ஆதி காலத்திலிருந்து அவங்களோட இப்போ நிறைய பொதுவிலிருந்து வந்தவங்க தானே. எங்களோட இடம்பெயர்ந்து குடியமர்ந்தவங்க தான். எங்களோட 1946 பிறகு தான் எங்களோட கிராமத்துக்கு ஆக்கள் வந்தவங்க. அதுக்கு முதல்இருந்தே அவங்களோட அம்மா அப்பாடா ஆக்கள் முஸ்லீம் ஆக்களுக்கு அவங்களோட காணிகள் இருந்ததால் அவங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதில் ஒரே ஒரே ஆளுக்கு மட்டும் காணி இருந்தேன்னு சொன்னால் அவர் அந்த ஆதிகாலத்திலேருந்து இந்த நீர்ப்பாசன திணைக்களத்தில் வேலை செஞ்சவர். அவருக்கு மட்டும் இருந்தாலும் அவர மகளுக்கு கொடுத்து மகள் அவருக்கு தான் இந்த காணியும் கிடைச்சிருக்குது. அப்படி அதால் தான். அப்போ இதில் வந்து நீங்கள் பணிக்காக வருவீர்கள், மற்றபடி இந்த காணியில் உங்களுக்கு இந்த சொந்தமும் இல்லை. சரி, ஆனால் அது உங்களுடைய ஊருக்குள் இருக்கிறது, வித்தியாசமான அனுபவமாக தான் இருக்கிறது. பாருங்கள், தங்களுடைய ஊரில் இருக்கின்றார்கள், ஆனால் தங்களுடைய ஊருக்குள் தங்களுக்கு காணி இல்லை, நெற்பயிர் செய்வதற்கான காணி இல்லை என்பது இந்த மக்களுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய கவலைக்குரிய விடயமாகத்தான் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
போரால் பாதிக்கப்பட்ட மக்களும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களும் இங்கே அதிகமாக இருப்பதாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆகவே அவர்களுக்கு புலம்பெயர்ந்த உறவுகள் எவ்வாறான உதவிகளை செய்ய வேண்டும் என்பதாக நீங்கள் ஒரு உபதவிசாளராக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. உண்மையிலேயே இங்கு நான் பாராட்டப்பட வேண்டும். இந்த கொரோனா காலங்களில் கூட புலம்பெயர்ந்த உறவுகள் கணிசமான உதவிகளை செய்திருந்தார்கள். எப்படியான உதவிகள் என்று சொன்னால், அவர்களுக்குரிய உணர்வுகள் தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்திருந்தார்கள். அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கின்றேன். புலம்பெயர்ந்த உறவுகள் உண்மையிலே இங்கு சில உதவிகளை செய்து வருகின்றார்கள். எப்படி என்று சொன்னால், அவங்கள் தனிப்பட்ட ரீதியில் அதை செய்து வருகின்றார்கள் அல்லது ஒரு நிறுவனத்தின் ஊடாக செய்து வருகின்றார்கள். என்னுடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், உதாரணமாக அந்த அங்கு இருக்கின்றவர்கள் ஒரு குழுமமாக சேர்ந்து, ஒரு 200-300 பேர் அப்படி குழுமமாக சேர்ந்து ஒரு நிதியை திரட்டி அவர்கள் இங்கே ஒரு முதலீடை செய்து இங்கு இருக்கின்ற படித்த இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பை கொடுக்கலாம். அதில் வருகின்ற லாபத்தை அவர்கள் இந்த பிரதேசங்களில் இருக்கின்ற விதவைகளுக்கு, கணவன் இழந்தவர்கள், பிள்ளைகளை இழந்த தாய்மாருக்கு அதில் வருகின்ற ஒரு லாபத்தை அந்த மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கலாம். ஆகவே அவர்கள் ஒரு தரவை இந்த முதலீடு செய்தால் அவங்களுடைய நிரந்தரமாக இந்த மக்களுக்குரிய தீர்வை பெறலாம். ஆகையினால் தனித்தனியாக செய்வது அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை தராது என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக இணைந்து கொண்டு இந்த நேரத்தில் இந்த கருத்துக்களை எங்களோடு வழங்கியமைக்காக நன்றியை சொல்லிக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. இன்றைய வணக்கம் தயாரான நிகழ்ச்சியை பொத்துவேல் மண்ணிலிருந்து உங்களை சந்தித்திருந்தது. பொத்துவேல் மண்ணில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வியல் சார்ந்திருக்கின்ற விடயங்கள், அவர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் இன்றைய நாளில் அதிகமாக நாங்கள் பார்த்துருக்கின்றோம். இங்கே இருக்கின்ற கிராமங்களிலே மக்களுடைய வாழ்வியலுக்காக அவர்கள் எந்தளவு கஷ்டப்படுகிறார்கள், எந்தளவு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியினுடைய ஒளிப்பதிவில் கடமையாற்றிய கபிலோடும் மற்றும் இங்கே இந்த ஏற்பாடுகளை எங்களுக்கு செய்து தந்திருக்கக்கூடிய பிரதிபர் அவர்களோடும் விடைபெறச் செல்கின்றோம். விடைபெற்ற நான் என்றும் உங்களின் சென்னை சிவஞானம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.